வணக்கம். இன்னைக்கு நம்ம குட்டி ஸ்டோரி செக்ஷன்ல நான் எழுதின ஒரு சிறுகதைய ஒலிக்கதையா உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். குடியிருப்பதற்கு கூட தகுதியான வீடு இல்லாமல் சிரமப்படும் ஒரு சராசரியான பெண் பார்வதி என்பவளின் கதைதான் இது. அடுப்பறையில் பாத்திரங்களை உருட்டியபடி வரமிளகாயையும் வெங்காயத்தையும் தாளித்து கொண்டிருந்தாள் பார்வதி. மிளகாயின் நெடியில் இரும்பிக் கொண்டே என்னம்மா பண்ற என முணுகியபடி படுக்கையை விட்டு இறங்கினாள் கயல்விழி. வீடு முழுவதும் சேரும் சகதியுமாக இருந்தது. நேத்து மழை வந்துச்சாமா என்று கயல்விழி பார்வதியிடம் கேட்டாள். அடுப்பு எரியும் புகையில் கண்ணை சுருக்கி கொண்டு கையில் சாப்பாட்டு கஞ்சியை வடித்தபடி ஆமாம் என்ற அர்த்தத்தில் தலையாற்றினாள் பார்வதி. மழைக்காலம் என்றால் ஊருக்கெல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் இவர்களுக்கு மட்டும் அது சோதனை காலம். பனை ஓலையில் வேயப்பட்ட ஒரு குடிசைதான் அவர்களது வீடு. அதில் புதுமை என்னவென்றால் உறங்கும் நேரத்தில் படுத்தபடி நிலவையும் பார்த்து ரசிக்கலாம். அந்த அளவிற்கு ஓட்டைகளோடு இருக்கும். மற்ற நேரங்களில் பொழுதை ஓட்டிவிடலாம். ஆனால் மழைக்காலம் என்றால் கஷ்டகாலம்தான். கடந்த வருடம் அந்த ஊரில் பெரிய வீடு ஒன்று கட்டப்பட்டது. அதில்தான் பார்வதியும் அவனது கணவன் சுப்பையாவும் கட்டிட வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் சாரத்திலிருந்து விழுந்த சுப்பையா இறந்து விட்டான். அன்று முதல் பார்வதி மட்டும்தான் வேலைக்கு போகிறாள். மூன்றே வயதான கயல்விழியையும் தன்னுடன் அழைத்து கொண்டுதான் செல்வாள். கயல்விழியை அங்க மற்ற பிள்ளைகளோடு விளையாட விட்டுவிட்டு தலையில் ஒரு துணியை கட்டியபடி சற்றையில் செங்கற்களை அடுக்கிக் கொண்டு கட்டிடத்தில் ஏறவும் இறங்கவுமாக வேலை செய்வாள். தினமும் காலை 7 மணிக்கெல்லாம் வேலைக்கு சென்றாக வேண்டும். வேலைகளை செய்தபடி கூரையின் குச்சிகளுக்கிடையே சொருகி வைக்கப்பட்டிருந்த அந்த கடிகாரத்தை பார்க்கும் பொழுது மணி 7 தொட சில நிமிடங்களே இருந்தது. அவசர அவசரமாக தட்டில் சோற்றை போட்டு கயல்விழிக்கும் மூட்டிவிட்டு தானும் 2 வாய் போட்டுக்கொண்டு வீட்டின் தட்டியை இழுத்து சாத்தினாள் பார்வதி. யாரோ ஒருவர் குடியேறப்போகும் வீட்டிற்காக கல்லையும் மண்ணையும் சுமந்து கஷ்டப்படும் பார்வதிக்கு தன் குடிசையில் உள்ள ஓட்டைகளையாவது அடைக்க வேண்டும் என்ற எண்ணம் ஓடிக்கொண்டேதான் இருந்தது. ஆனால் என்ன செய்வது, தான் சம்பாதிக்கும் பணம் சாப்பாட்டிற்கே போதவில்லை. வேலை செய்யும் இடத்தை அடைந்த பார்வதி கயல்விழியை விளையாட விட்டுவிட்டு வேலையை பார்க்க தொடங்கினாள். தூக்கம் ஒரு புறம் இருக்க, சோறு ஒரு புறம் இருக்க, எப்படியோ அன்றைய பொழுது ஓடியது. வானம் இருட்டி கொண்டு வந்தது. அன்றைய கூலியை கையில் வாங்கி கொண்டு கயல்வெளியையும் அழைத்து கொண்டு விறுவிறு என குடிசையை அடைந்தாள் பார்வதி. வானம் கருநீல வண்ணத்தில் இடிமுழக்கத்தோடு திரண்டு கொண்டிருந்தது. இதோ வரப்போகிறேன் வரப்போகிறேன் என மழை இவளை பயமுறுத்துவது போல் பார்வதிக்கு தோன்றியது. மீதி இருந்த சோற்றை கயல்வெளிக்கு கொடுத்துவிட்டு மகளுக்கான மெத்தையை தயார் செய்ய ஆரம்பித்தாள் பார்வதி. 10x10 அகலம் கொண்ட அந்த குடிசையின் ஒரு புறம் மட்டும் ஒழுகாமல் இருக்கும். அந்த இடத்தில் அகலமான ஒரு பலகையை போட்டு அதன் மேல் ஒரு இரும்பு பெட்டியை இழுத்து வைத்தாள். பெட்டியின் மீது பழைய துணிகளை விரித்து மெத்தை போல் செய்தாள். கயல்விழியும் அதன் மேல் ஏறி படுத்து கொண்டாள். மழையும் வர தொடங்கியது. அந்த வீட்டில் ஒரே ஒரு குண்டு பல்பு மட்டும் எரியும். அதுவும் மழைக்காலம் என்பதால் மின்சாரம் இல்லை. அரிக்கன் விளக்கை ஏற்றிவிட்டு பாத்திரங்களை பொறுக்க ஆரம்பித்தாள். வீட்டில் ஆங்காங்கே ஒழுகும் இடமெல்லாம் பாத்திரங்களை வைப்பதும் அவை நிரம்பியதும் எடுத்து வெளியே ஊற்றிவிட வேண்டும். எனில் வீட்டிற்குள் கால் வைப்பதற்கு கூட இடம் இருக்காது. தன் வீட்டிற்குள்ளும் மழை பெய்கின்றதே என்ற அதிசயத்தை பார்த்தபடி கண்ணுறங்கினாள் கயல்விழி. வேறு எந்த நினைப்பும் இல்லாமல் எந்த பாத்திரம் முதலில் நிரம்புகிறது என்பதை அரிக்கன் விளக்கு வெளிச்சத்தில் விரைத்து பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் பார்வதி. இதோட இந்த கதை முடியுது. ஆனால் இந்த பார்வதியின் குடும்பம் போல் எத்தனையோ குடும்பங்கள் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பிறந்த நாள் கொண்டாட்டங்களிலும் திருமண விழாவிலும் பணத்தை வாரி இறைத்து செலவு செய்கிறோம். ஆனால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருவதில்லை. ஆனால் உதவும் குணம் உள்ளவர்கள் சிலர் தம்மால் முடிந்ததை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என் பாராட்டுகள். ஒவ்வொருவரும் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். நன்றி.